ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கேன். காலையில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சாச்சு, வ்ளாக் போடவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக் போட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகலை, அதனால் நான் வ்ளாக் போடவே இல்லை. நம்ம எங்கேயாவது போகணும், ஏதாவது ஒரு பார்க்குறோம் அப்படின்னா அதை உங்களுக்கு நம்ம காணிக்கலாம். ஸோ எங்கேயுமே போகலை, அதனால் நான் வ்ளாக் போடவே இல்லை. இன்றைக்கி வந்து என்னென்னா, இது ஒரு சும்மா சாதாரண ஒரு வ்ளாக் தான். இன்றைக்கி எங்கள் அக்கா பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. மணியை பார்த்திங்கன்னா மணி 12 ஆக போகுது. சோறுக்கு தண்ணி வச்சுருக்கேன், கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அது என்ன சொல்கிறது, ரொம்ப சாப்பாடு வந்து சிம்பிள் தான். சோறு, அப்புறம் சாம்பார் வைக்கப்புறம், அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வருவாங்க என் ஹஸ்பண்ட். வாங்கிட்டு வந்து அதை பொறிச்சு இன்றைக்கி அதுதான் சாப்பாடு. எங்கள் அக்கா பையன் ரெண்டு என் பையனும் எங்கள் அக்கா பையனும் என்ன செய்தான்னு பார்ப்போம். வாங்க இங்கே பாருங்கள், ரெண்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு மண்ணில் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சரி, நாங்களும் பார்த்தோம். சரி, லீவு தானே, அவங்க எங்கே போவா வர, அவங்கள கூட்டிகிட்டு வெயில் வேறு, சரியான வெயில் அடிக்கி. சரி, பிள்ளைங்க எங்கே போகுதுங்க, அதனால் சரி விட்டுட்டோம், விளையாடட்டோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் கழித்து குளிக்க ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. என்னமோ எங்கரு, ஏ என்ன செய்தான் ஆசிஃபு? எங்கள் அக்கா அம்மா இப்போ சின்ன நினப்பை ஃபுல்லாக என்னமோ பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி தான். வெயிலில் இருக்காதிங்க, என்ன ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். சரி, அவங்க விளையாடுறது இன்ட்ரெஸ்டில் இருக்காங்க. நம்ம வேலையை போய் பார்ப்போம். அரிசியை கழுவி போட்டாச்சு. இந்த குக்கரில் வந்து பருப்பு அவிக்கிறதுக்கு வச்சாச்சு. அப்புறம் இதில் காய்கறி இருக்குது, இதில் சிக்கன் இருக்குது, இதில் காய்கறி இருக்குது. ஓகே, எங்கள் அக்கா பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணது என்னன்னு பார்ப்போம். வாங்க, என்ன பண்ணிட்டு நிற்கீங்க ரெண்டு பேரும்? இல்லை, என்ன பண்ணிட்டு நிற்கீங்க? ஆ, சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? சேட்டை பண்ணுங்க. என்னது சேட்டை பண்ணக்கூடாது? அப்போ என்ன செஞ்சுட்டு இருந்த நீ? நான் விளையாண்டு இருந்தோம். அப்போ அது பேர் தானே சேட்டை பண்ணுறது? அப்போ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க, இது என்னது கையெல்லாம் மண்ணு? என்னது மண்ணு? எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். மண்ணு. யார கிட்ட தண்ணியை பிடிச்சி அதை குழப்பிட்டு இருக்க? பொய் சொல்லாத, ரெண்டு பேர்ல யார் இந்த தப்ப செஞ்சது? இல்ல, பொய் சொல்லாத, என் அம்மாவே ஒரு அப்பாவீங்கனால அவன் மேல பழிய தூக்கி போடுதியோ? யாருமா செஞ்சா இந்த வேலைய? அது யாரு மண்ணை குழப்பினா? யார் செஞ்சா தண்ணிய ஊத்தி? யாரு அது? யார் அப்படி தண்ணியை ஊத்துனா? அங்க தண்ணியை யார் ஊத்துனான்னு கேட்டேன். தண்ணி நான் ஊத்துறேன். அவே எனக்கு ஊத்திட்டு வந்தான். ஆ, ரெண்டு ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஊத்திட்டு வந்தேன், செகண்ட் அவன் எனக்கு ஊத்திட்டு வந்தான். உன்ன என்ன செய்ய சொல்லிருக்கேன்? வந்தமுன்னா பேசாம தான இருக்க சொல்லிருக்கேன். இப்படி வீட குட்ட புழுதி ஆக்க சொல்லிருக்கனோ? அப்ப என்ன செய்யணும்? அப்ப வந்தமுன்னா என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? இங்க என் மாவ எங்க மேல ஏறி நிக்கான். இவங்க பண்ணத சேட்டை இருக்கு, கொஞ்ச நெஞ்ச சேட்டையா? ரொம்ப சேட்டை பண்ணுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களேன். என்ன சிவ, என்னது ரொம்ப சேட்டை பண்ணுதாங்க ரெண்டு பேரும். மேல இருந்து நீ அவனுக்கு சிக்னல் கொடுக்க, நீ என்ன செய்தே? சிரி, சிரில சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஆமாண்டா, என்ன சொல்லணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நன் 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 நன்